Hi friends, welcome to Agathian Aari Design. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் சிங்கிள் சைடு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்க. வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு நான் ஃபஸ்ட் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து ஒரே கலரில் ரெண்டு நூல்கண்டு எடுத்திருக்கேன். ரெண்டு த்ரெட்டாக எடுத்துகிட்டு எண்ணில் நாட் பண்ணிக்கலாம். எண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக நாட் பண்ணியாச்சு. த்ரெட் வந்து ஃப்ரேமுக்கு கீழே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஸ்டிச் போட்டிங்கன்னா பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா நீட்டாக வரும். நான் வந்து இன்றைக்கி வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். இது வந்து ஜரி த்ரெட்லேயும் போடலாம். ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து ஜரியில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் லைனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டர் லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி கீழே இருக்க த்ரெட்டை எடுக்கிறேன். த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்க லைனுக்கு போய் பஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். லாங் செயினாக எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் வரேன், த்ரெட்டை இழுத்துட்டு வரேன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தட் தான். த்ரெட்டை வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீடில் பஞ்ச் பண்ண இடத்துக்கு வந்த உடனே அங்கே ஒரு சின்ன செயின் ஒன்று போடுறேன். சின்ன செயின் கொடுத்த உடனே த்ரெட் வந்து ரிவர்ஸில் இழுத்துட்டு போகிறோம். சின்னதாக ஒரு செயின் கொடுத்துட்டு த்ரெட்டை பெருசாக எடுத்துகிட்டு வந்து கீழே இருக்க லைனுக்கு வந்து லாங் செயின் ஒன்று கொடுக்குறேன். செயின் கொடுத்துட்டு இங்கே சின்னதாக செயின் போடாமல் த்ரெட்டை வந்து மேலே இழுத்துட்டு போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இடத்துக்கு, நீடில் பஞ்ச் பண்ண இடத்துக்கு வந்ததும் அங்கே ஒரு சின்னதாக ஒரு செயின் போடுறேன். செயின் போட்டுட்டு சென்டர் லைன்லேயே சின்ன செயினாக அடுத்தது போடுறோம். போட்டுட்டு த்ரெட்டு பெருசாக எடுத்துகிட்டு மேலே போகிறேன். மேலே போய் லாங் செயின் ஒன்று போட்டுட்டு த்ரெட்டை ரிவர்ஸில் இழுத்துட்டு வரேன். ரிவர்ஸில் இழுத்துட்டு அந்த சென்டர் லைன் வந்ததுமே அங்கே சின்னதாக ஒரு செயின் கொடுக்குறேன். செயின் கொடுத்துட்டு த்ரெட்டை பெருசாக எடுத்துகிட்டு வந்து கீழே இருக்கிற லைனில் ஒரு லாங் செயின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு த்ரெட்டை வந்து ரிவர்ஸில் இழுக்கிறேன். மேலே போயிட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு செயின் போடுறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் வந்து எந்த லென்த்துக்கு கொடுக்குறோமோ அதே தான் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அந்த டிஸ்டன்ஸ்லேயே அடுத்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து லாங் செயின் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து சின்ன செயின் ஒன்று கொடுத்துட்டு த்ரெட்டை பெருசாக எடுத்துகிட்டு வரேன். கீழ் செயினில் கீழே இருக்க லைனில் ஒரு பெரிய செயின் ஒன்று கொடுத்துட்டு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வரேன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டர் லைனில் ஒரு செயின் கொடுக்குறேன். சென்டர் லைனில் போடுற செயின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து செயின் போடுறோமோ அதே மாதிரி தான் எண்டு வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவனாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம செயின் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அதே மாதிரியே அந்த அளவுக்கே போட்டுட்டு வரணும். இங்கே வந்து சென்டரில் வந்து அந்த ஸ்மால் செயின் கொடுக்காம அடுத்த ஸ்டிச்சுக்கு மூவ் பண்ண முடியாது. அப்படி மூவ் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட செயின் வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகாமல் த்ரெட் வந்து தூக்கிட்டு வரும். அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக தான் சென்டரில் வந்து ஸ்மால் செயின் கொடுக்குறோம்.
இந்த ஸ்மால் செயின் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த செயினுக்கு மூவ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கிளாஸில் போட்ட பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடே தான். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு தான் போட்டிருப்போம். இது வந்து அதே மெத்தடில் டபுள் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறது. இப்போ வந்து பழகிறதுக்காக ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்காக இந்த மாதிரி லைன் போட்டுட்டு பழகுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் போடணும்னு அவசியம் இல்லை. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு டிசைன் வந்து ஃப்ளவர் டிசைனோ அப்படி இல்லைன்னா ட்ரீ டிசைன் போடும்போது அதோட ஸ்டெம்புக்கு வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிசைனுக்கு எந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணணுங்கிறது வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்செல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டை விட சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து துணியில் வந்து சுருக்கம் விழும். ஏன்னு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் வந்து திக்காக இருக்கனால த்ரெட் வந்து நம்ம ரிவர்ஸ்லலாம் இழுக்கும்போது கண்டிப்பாக வந்து துணியில் வந்து சுருக்கம் விழும். அதே வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணுறவங்க ஜரி த்ரெட்டில் வந்து போட்டு பார்த்து நல்லா பழகுன அப்புறம் ஜரி த்ரெட் சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. ஏன்னா வந்து சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால சீக்கிரமாக வந்து கட் ஆகிடும். அதனால் வந்து நல்லா பழகணத்துக்காக ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஜரி த்ரெட் வந்து சீக்கிரமாக கட் ஆகாது. அதனால் ஜரி த்ரெட்டில் நல்லா பழகினத்துக்கப்புறம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்கனா ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸோட மெத்தட் வந்து இந்த டைப்பில் தான் இருக்கும். த்ரெட் வந்து ரிவர்ஸில் இழுத்து ஸ்டிச் போடுற மெத்தட் நிறையா வரும். அதனால் வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நிறைய டைம் வந்து நீங்கள் போட்டு பட்டு நல்லா பழகிக்கோங்க. த்ரெட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நீங்களே போட்டு போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து மேலே வந்து நம்ம த்ரெட் வந்து நீடில் இழுத்துட்டு வரும்போது கீழே வந்து த்ரெட் வந்து லூஸாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். த்ரெட் வந்து கீழேயும் இழுக்கணும், மேலே நீடில்லையும் இழுக்கணும். அப்போ தான் வந்து அது அட்ஜஸ்ட் ஆகி கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகும். த்ரெட் வந்து ரிவர்ஸில் இழுக்கிறதுக்கு வந்து நல்லா கற்றுக்கணும். ஒரு டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் த்ரெட் வந்து கட் ஆகாமல் கண்டினியூஸாக வந்து ஸ்டிச்சஸ் போட வரணும். அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி நல்லா பழகிக்கோங்க. அதே மாதிரி நீடில் ஹேண்டில் பண்ணுற விதம், த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணவங்க வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கிளாஸ் 1லேருந்து எல்லா லிங்க்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். லைன் ட்ரா பண்ண வரைக்கும் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ண உடனே எண்ணில் வந்து நாட் பண்ணிடலாம். டபுள் த்ரெட் யூஸ் பண்ணியே எண்ணில் நாட் பண்ணணும். ஆரி ஒர்க்கில் ரொம்ப முக்கியமானது என் நாட் தான். என் நாட் போட மறந்துட்டிங்கன்னா நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாமே கைண்டி வந்துடும். அதனால் வந்து ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ண உடனேயே எண்ணில் நாட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ணணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எண்ணில் வந்து நாட் பண்ணோன்னே எக்ஸ்ட்ரா லூப் இருக்கிறத வந்து ஃப்ரேமு கீழே நீரில் விட்டு அந்த த்ரெட்டை இழுத்துட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க லூப் வந்து கீழே போயிடும். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் சர்க்குலர் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அகத்தியன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.